தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் இணைந்து கல்வி மற்றும் நாடக பண்பாட்டுக்கான முகமூடி தயாரிப்பு என்னும் பொருண்மையில் இந்நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களது இந்த முயற்சிக்கு அனுமதி தந்த துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு இவ்வேளையில் மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நாடகம் மற்றும் அரங்கக்கலைத்துறை, இதழியல் மற்றும் புதிய ஊடகப்பள்ளி இயங்கி வருகிறது. அதேபோல் பல்துறை ஆய்விதழான அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் திரைத்துறை மற்றும் நாடகத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து அதற்கான பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பெரியோர் முதல் சிறுவர்கள் வரை கல்வி மற்றும் நாடக பயன்பாட்டுக்கான முகமூடி தயாரிப்பு என்ற கருத்தரங்கத்திற்கு 439 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு ஜூமில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்கள் அரண் வெப் டிவி என்ற யூடியூப் சேனலில் கண்டு பின்னூட்ட படிவத்தை நிரப்பி நீங்கள் அனுப்பலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த அரிய நிகழ்வின் முதல் பகுதியாக முனைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்க வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குவதற்கு அனுமதி தந்திருக்கின்ற எங்களுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொடுக்கணும், புதுசா ஏதாவது யோசிங்க என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இது மாதிரி சுயதொழில், பிராக்டிக்கலான செய்முறை வகுப்புகளை நடத்துவதில் மிகவும் வல்லமை மிக்கவர். அந்த வகையில இந்த மாதிரி ஒரு பயிலரங்கை நடத்துவதற்கு அவர்கள் உடனடியாக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் வருக வருக வந்திருந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வுக்கு அனுமதி அளித்த எங்களுடைய பதிவாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்த வேண்டும் என்று சொல்லி இதற்கான எல்லா முன்னெடுப்பும் எடுத்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் அம்மா சித்ராமையா அவர்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கி இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுடைய புதற்குல முதன்மையர் ஜலலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு இணைந்து நடத்துவதற்காக இங்கு வந்திருக்கின்ற அரண் பன்னாட்டு நிறுவனத்துடைய ஆசிரியர் பிரியா கிருஷ்ணன் அவர்களையும், கனவுமொழி நாடகத்தின் ஆசிரியர் தலைவர் வெங்கடேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அத்தோடு எங்களோடு 4 பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று வெங்கடேசன், இன்னொன்று அவர்களுடைய துணையர் ஜோன் லிண்டன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களுடைய சமஸ்கிருத ஆசிரியர், ஜெர்மன் ஆசிரியர், வடமொழி நாடகங்களை ஆய்வு செய்திருந்தவர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஓவியராகவும் நாடக ஆசிரியராகவும் விளங்கக்கூடிய கோயில் இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜெகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். திரைப்பட கலை இயக்குநராகவும் திரைப்பட ஓவியக் கல்லூரி மாணவராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்தா பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் தலைமையேற்று வாழ்த்துறையோடு தொடங்கி வைக்க அன்புடன் வேண்டும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே இதழிடல் மற்றும் புதிய ஊடகப்பள்ளியினுடைய இயக்குனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டாக்டர் சித்ரா அவர்களே, இந்த நிகழ்வு நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இருந்து 2 நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் மற்றும் அரங்கக்கலைத்துறையினுடைய பேராசிரியர் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்வை கனவு வெளி நாடக குழு, அரண் பண்பாட்டு தமிழாய்வு மின்னிதழ், ரெண்டும் சென்னையிலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், இது மூன்றும் இணைந்து 7 நாட்களுக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு முகமூடி தயாரிப்பு பயிற்சி பட்டறையை, அது குறிப்பிட்ட கல்வி மற்றும் நாடக பயன்பாட்டுக்கான முகமூடி தயாரிப்பு என்று குறிப்பிட்டு நம்மளுடைய இணையம் வழியாக இந்த நிகழ்வை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் 3 பேரும் இணைந்து. அதனால் முதலிலே இதிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், இதனை ஏற்பாடு செய்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வரவேற்பையும் வணக்கத்தையும் முதலிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து இப்ப பார்த்தோம்னா இந்த கொரோனா, இந்த வைரஸ் இந்த பிரச்சனையில நாம உலகம் முழுக்க சிக்கி தவிக்குது, நாமளும் சிக்கி தவிக்கிறோம். 2வது வந்து சிக்கி தவிக்கிறோங்கிறத விட நம்மளுடைய அந்த ஊடகத்துறைகளும் சரி, அதாவது மின்னணி ஊடகங்களும் சரி, பத்திரிகை ஊடகங்களும் சரி, நாம நேருக்கு நேராக பேசிக்கிட்டாலும் சரி,
அல்லது நம்ம உறவுகளை ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டாலும் சரி, நண்பர்களை சந்திச்சுட்டாலும் சரி, இல்ல நம்மளுடைய பணியாற்றுகிற இடத்துல சந்திச்சாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க. இதை பத்தி தான் பேசி பேசி பேசியே அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. ரெண்டாவது நமக்கு என்ன ஆயிடுமோன்றாங்க. லேசா ஒரு தும்பு தும்பனா கூட ஐயோ நமக்கு உடம்பு செல்ல போடுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நைட்ல தூங்குறப்ப இப்படி அப்படி புரண்டு படுக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு வலிச்சா உடம்பு வலிக்குது, ஐயோ நமக்கு கொரோனா வந்துச்சுங்கிறான். இப்படி இந்த பயத்திலேயே நம்மள இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிரியேட் பண்ணி விட்டாங்க. அந்த பயத்துல இருந்து முதல்ல நம்ம எல்லாம் விலகிடுங்க. நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியது ஒண்ணும் கிடையாது. நாம இது மாதிரியான எவ்வளவோ நோய்களை எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளையும் நம்ம தடுத்து நிறுத்தி போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால அதுல வந்த நோய்கள்ல இது ஒரு நோய். இந்த நோயா கூட சேர்ந்து எல்லாரும் வாழ்ந்துதான் ஆகணும். எல்லாரும் இந்த நோயா கூட சேர்ந்து வாழறதோடு மட்டும் இல்லாம அவங்கவுங்க பணிகளை செஞ்சுதான் தீரணும். அதனால அது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல இந்த மூன்று நிறுவனங்களும் இணைந்து இந்த 7 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான முகமூடி தயாரிப்பு பணிப்பற்றை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதனால இந்த 3 நிறுவனத்துக்கும், அதாவது அரண் பண்பாட்டு தமிழாய்வு முன்னிதழ் நிறுவனத்திற்கும், கனவு வெளி நாடக குழுவுக்கும், குறிப்பாக இதில் எடுத்து பயிற்றுநர்களாக பணியாற்ற இருக்கக்கூடிய முனைவர் ஏ வெங்கடேசன், திரு ஜெகன், முனைவர் ஜோன் லிண்டன், திரு இன்ப பிரகாஷ், முனைவர் பிரியா கிருஷ்ணன், அதுக்கடுத்து கார்த்திகை, இவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சியானது வந்து இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்கவுங்களோட நேரத்தை வீட்டில் கொஞ்சம் ஒரு ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கிறதுக்கு, அதே சமயத்தில் தன்னுடைய திறமைகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து ஏதாவது புதுமையாக ஏதாவது செஞ்சு பார்க்கறது, அதுக்கடுத்து நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எப்ப ஸ்கூல் திறப்பாங்கன்ற கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ஸ்கூல்ல எப்படி லீவ் விடுவாங்க, லீவ் விடுறாங்கன்னு சொல்லிட்டாவே குழந்தைங்களுக்கு உற்சாகம், அது லீவ் விடுறாங்க லீவ் விடுறாங்கன்னு எல்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டம் எப்ப ஸ்கூலை திறப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸுங்களும் மற்றவங்களை எல்லாரும் சேர்ந்து திறக்காம இருந்தா நல்லது, திறந்தா குழந்தைக்கு நோய் வந்துருமோ என்னவோ, பாதிப்பு வந்துருமோ என்னவோ, அது மூலமா வீட்டுல எல்லாருக்கும் வந்துருமோனு ஒரு பய உணர்வு. பரீட்சை நடத்தணும்னு சொல்றாங்க, அந்த பரீட்சை கூட நடத்துற தள்ளி தள்ளி போடுங்கிறாங்க, போட்டு கேஸுக்கு போறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய குடும்பம், குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற கண்ணோட்டம் தான் முதல்ல. ஹெல்த் ரீதியா உடல் ரீதியா நல்லா இருந்தா தான் மத்தது நடக்கும். அதனால அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இணைய வழி மூலமாக உங்களுடைய செயல்பாடு, இது ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், ஒன்லி தேரி பேசுற விஷயம் இல்லை, இது சும்மா கதையே பேசிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாம உங்க வீட்டுல நீங்க பெற்றோர்களும் சேர்ந்துக்கலாம், குழந்தைகளையும் ஒருங்கிணைச்சிக்கலாம், தாத்தா பாட்டி இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கலாம், ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இந்த இதற்குண்டான, அதாவது கல்விக்கும் நாடக பயன்பாட்டுக்குமான முகமூடி தயாரிக்கிறதுக்கான ஒரு படிப்பற்ற இது. அதனால வந்து ஒரு ஜாலியா எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன இருக்குது, ஒரு சிலர்லாம் இருக்கிற துணியே வந்து முகத்து மூடியா கட்டிக்கிட்டாங்க, குழந்தைங்க ஒன்னோட விளையாடுறப்ப அது ஒரு முகமூடி கட்டிக்கிட்ட மாதிரி அதுவே செஞ்ச மாதிரி விளையாடிட்டு கிடக்கும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க வீட்டுல ஒன்னோட 4 குழந்தை இருந்தா போதும், நல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியில பிறந்தவன், ஒரு 6-7 குழந்தைங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 32 குழந்தைங்க, 32 தாத்தா பாட்டி, அது எது எங்க ஓடுது, எங்க ஓடி வருது, எதை உருட்டுது, எந்த பெட்ஷீட்டை கிழிச்சு தாழ்த்தாலும் ஆக்கி முகத்துல கட்டி சுத்தனங்கள்லாம் கிடைச்சு பார்த்துக்கலாம். கடந்த காலத்துல நினைச்சு பார்த்தோம்னா வேடிக்கையா இருக்கும். ஏன்னா குருகுல சிஸ்டத்துல நான் படிச்சேன், நாங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே தான் படித்தோம். பாத்தீங்கன்னா குருகுல சிஸ்டத்துல அது ஒரு விதமான அப்ரோச், அது விதமான ஒரு விதமான இது, எல்லாருக்கும் தொழில் கல்வி, எல்லாருக்கும் தொழில் தெரியணும், எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையில நம்ம பயிற்சி கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரம் காலம் போறது நமக்கு தெரியாது, பாடம் படிக்கிறதோட சேர்ந்து. அதனால அந்த லீவு கிடைச்சு வீட்டுக்கு வர்றப்பதான் அந்த கூத்தெல்லாம் நடக்கும். அதனால நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளை எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா அவர்களை பயன்படுத்துறதுக்கு, அவர்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை இன்வால்வ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி பண்றப்போ ரியலாவே நம்மளோட குழந்தைக்கு ரியலா கிரியேட்டிவிட்டி இருக்கா, கிரியேட்டிவிட்டியில வித்தியாசமான இந்த மாதிரி முகமூடி தயாரிக்கிறது அவங்களுடைய மைண்ட் இன்வால்வ் ஆகுதா, அதை நம்ம என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட இருந்து பண்ணி விட்டோம்னாவே குழந்தைகளோட திறமை வெளிப்படும், அதனுடைய நேரம் காலம் நல்ல ஆக்கப்பூர்வமா செலவழியும். அதே சமயத்துல அதுங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி விட்டோம்னாக்க வேற வேற சிந்தனைக்கு போயிட்டு தேவையில்லாத விஷயத்த சும்மா கிடக்குற படத்தை பார்த்துட்டு கிடக்குறது, இந்த டிவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த நீங்க 76வது நாள் இந்த என்ன சொல்றது கொரோனா வைரஸ் வந்து 76 நாள்ல பாருங்க, நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா டிவியில இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சேனல் 63 சேனல், இந்த 63 சேனல் திருப்பி திருப்பி போட்டு பாருங்க, ஒரு 52 சினிமா படம் இதையேதான் போட்டுட்டே இருப்போம். காலையில போடுவோம், மதியம் போடும், பொழுதுக்கு போடும், இல்ல நைட்டு போடும் அடுத்த சேனல்ல, இல்லைன்னா ஏற்கனவே எடுத்து ஒரு 4 சீரியல், அது ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ஆகி அழுது
நல்லா சிந்தி போட்டு முடிஞ்சு போன சமாச்சாரம் திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த நேரம் போக மீதி நேரம் முழுக்க வெறும் இந்த கொரோனா சமாச்சாரம் தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் அதுல இருந்து டைவெர்ட் ஆகி நம்ம மொபைல் போனியோ இல்ல ஆண்ட்ராய்டு போனியோ இல்லைனாக்கா டேப்லெட்டோ இல்ல நம்மளுடைய டெஸ்க்டாப்போ இல்ல லேப்டாப்போ இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல வேற கல்வி நிறுவனங்கள்லாம் பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க காலையில இருந்தே. அதுல இருந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான அந்த படிப்பட்டறை ஒரு பயனுள்ளதாக அந்தந்த குழந்தைகளுக்கு மட்டும் இருக்காது, அந்த குழந்தைகளோடு சேர்ந்த பெற்றோர்களுக்கும் இருக்கும், பெற்றோர்களோடு சேர்ந்து அவர்களுடைய உறவுகளுக்கும் இருக்கும், உறவுகளோடு சேர்ந்த தாத்தாவோட கூட்டு குடும்பமா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா சேர்ந்து இந்த மாதிரியான படிப்பட்டறை நீங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்றதுக்கு நேரத்தை நல்லா செலவழிங்க, ஆக்கப்பூர்வமான நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருந்தா உங்க வீடோட எதிர்காலம் நல்லா இருக்கும். எல்லா வீட்டோட எதிர்காலம் நல்லா இருந்தாங்க அந்த கிராமத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கும். கிராமங்கள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாவட்டம் நல்லா இருக்க போகுது, மாவட்டம் எல்லாம் நல்லா இருந்தா தமிழகமே நல்லா இருக்க போகுது, ஒரு ஒரு மாநிலமும் நல்லா இருந்தா இந்தியாவே நல்லா இருக்க போகுது. அதனால ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்துல இந்த மாதிரியான ஒரு முகாமை அமைச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை பயன் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்துடைய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்து. இந்த நிகழ்வு நன்றாக நடக்கணும், 7 நாள் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் அதுல பங்கேற்பதற்கான வாய்ப்பை செஞ்சிருக்கிறதாக ஒரு கரெக்டா 4:55 தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த நிறுவனம் நடத்தக்கூடியவரும் 100 பேருக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. பட் பல்கலைக்கழகத்து மூலமா சேர்ந்து நடத்துறப்போ 2வது நாளிலேயே கூட நாளைக்கே கூட நீங்க விட்டுட்டு நாளைக்கு கூட சேர்ந்து இருக்கிற 431 பேர் சொன்னீங்க வரவேற்பை சொல்றப்ப சொன்னாங்க 431 பேருமே இதில் கலந்துக்கலாம், நேரடியா பார்க்கலாம். அது எங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய சிஸ்டத்துல மாத்தி பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன், அவங்களும் பயனடையலாம். வேற யாரும் வேணாலும் சேர்ந்துட்டு இல்லை என்ன இருக்கு, நீங்க ஏன் ஒண்ணும் காசு கட்ட போறதுல ஒண்ணும் இல்லை. இருக்கிற நேரத்தை ஆக்கப்பூர்வமா செலவழிக்கிறோம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல திறன்களை வெளியே கொண்டு வர்றோம். கொண்டுட்டு வர குழந்தைகளோட திறன் உங்களோட திறனெல்லாம் சேர்ந்து ஜாயினா நேரம் பொழுது போகுது, நம்ம அட்டென்ஷன் இதுல இருந்து டைவெர்ட் ஆகி இதை பத்தியே சிந்திக்கிறதுல இருந்து கொரோனால இருந்து வெளியே வந்துடுறோம். மீதி குழந்தைகளுக்கு எதிர்காலத்துல நல்ல கிரியேட்டிவிட்டி கிரியேட் பண்ற கண்ணோட்டத்துல ஏற்பாடு செய்திருக்கிறோம். 3 நிறுவனத்துக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடைய நிகழ்வு தொடர்ந்து நடக்க மனப்பூர்வமான வாழ்த்து. பங்கேற்கின்ற அத்தனை பேருக்கும் உங்களுடைய மின் அதாவது எய்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த சான்றிதழ் தான் கிடைக்கும், குழந்தைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், வேலைகளை தேடுறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். சும்மா போட்டு பயனுள்ள ஏற்றிட வேண்டியதானே, ஏற்றி நானும் இதுல பங்கேற்றேன்னு பல்கலைக்கழகமும் இதுவும் நடந்துடும். பெரிய நிகழ்வுல நான் ஒரு பயிற்சியாளராக இருந்தேன், நான் அதுல பார்ட்டிசிபெண்டா இருந்தேன், பிரமாதமா கலந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கன்னு சொல்லி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இப்பொழுது நிகழ்வு அடுத்த நிகழ்வு தொடங்குகிறது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக பயிற்சியாளராக ஆலி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இணையிருக்கிறார்கள். ஆலி வெங்கடேஸ்வரன் பற்றி சொல்வதென்றால் அவங்க வந்து இளங்கலை சிற்பம் படித்தவர், பாண்டிச்சேரி புதுவை சிற்பம் படித்தவர், முதுகலை நாடகம் படித்தார், எம்ஏ எம்பில் வந்து அங்காளம்மன் மயானக்கொலை சடங்குகளில் இருக்கக்கூடிய பொம்மை அரங்கம் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் முறைகள் எல்லாம் பற்றி முன்னேற்பட்ட ஆய்வு செய்தவர். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்கள் வேலம்மாள் கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அல்ல அனைத்து கல்வி அமைப்புகளுக்கும் டீச்சிங் எய்டு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குநராகவும் நீண்ட நாள் பணியாற்றியவர். இப்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாடகத்துடைய வருகை தரும் பேராசிரியராக இருக்கிறார். அவர்கள் இந்த பயிற்றுநராக இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெங்கடேசன் அவர்களை வருக வருகிறார்கள். ஜோன் லிண்டன் அவர்கள், அவர்கள் வந்து எம்ஏ சமஸ்கிருதம், எம்ஏ ஜெர்மன் படித்தவர், இப்பொழுது கேந்திர வித்யாலயாவில் பகுதி நேர ஜெர்மன் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 2வதாக வடமொழி நாடகங்களை பற்றி ஆய்வு செய்தவர். வடமொழியினுடைய மூத்த பிதாமகனாக இருக்கக்கூடிய மகாகவி வாசருடைய நாடகங்களை எடுத்து ஆய்வு செய்ததோடு திருச்சூர்ல கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் வடக்குநாதன் கோயிலில் நடவடக்கூடிய அந்த பாரம்பரியமான நம்பியார்கள் நடத்தக்கூடிய ஆட்டத்தை 6 மாதங்களுக்கு தங்கி இவர்களோடு இணைந்து நாம் மாபெரும் ஒரு ஆய்வு செய்து நல்ல கடையை இணைந்து செயலாற்ற வருக வருகம் என்று வரவேற்று அரங்கை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் கனவு வழி நாடக குழு இணைந்து வழங்கும் கல்வி மற்றும் நாடக பயன்பாட்டிற்கான முகமுடி தயாரிப்பு என்னும் இணைய வழி 7 நாள் பயிற்சி பட்டறையின் முதல் நாள் வகுப்பிற்கு
உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பயிற்சி பட்டறை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் அவர்களுக்கும், நிகழ்வை இணைய வழி ஒருங்கிணைக்கும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் நிறுவனர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக நாடகம் மற்றும் அரங்க கலைத்துறை இதழியல் மற்றும் புதிய ஊடகப்பள்ளி பேராசிரியர் முனைவர் சி கார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்களின் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இன்றைய முதல் நாள் பயிற்சியாக கேப் மாஸ்க் செய்வது எப்படி என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பயிற்சியை தொடங்க இருக்கிறோம். மாஸ்க்ங்கிறது வந்து நம்ம பார்த்திருப்பீங்க, இந்த ரெண்டு மூணு வருஷம் மூணு மாசமா நம்மளுக்கு மாஸ்க் மாஸ்க் மாஸ்க்னு சொல்லி எல்லாம் முகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் முகத்துல மாட்டிக்கிட்டு இப்படியே பழகிட்டோம், இதோட பழகிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு மாசமா மாஸ்க் மாட்டி மாட்டி முகத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்படி வெள்ளையாக இருக்கும். எனக்கு கூட கொஞ்சம் வெள்ளை ஆச்சு, ஆனால் நான் கொஞ்சம் தாடி வளர்த்ததுனால கொஞ்சம் கருப்பாயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாஸ்கை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம தலையில மாட்டக்கூடிய மாஸ்க் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது மாற்றுறது மட்டும் இல்லை, இதை பயன்படுத்தி நம்ம கல்வியில் ரீதியா நம்ம பாடத்திட்டத்துக்கு இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சியோட உங்களோட கலந்துரையாட போறேன். இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என தெரிவித்துக் கொண்டு, சரி நான் இப்போ மாஸ்க் செய்யறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஆமா, மாஸ்க் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தெரிவிக்கிறோம், முடிஞ்சா அது கூட தயாரா இருங்க. இல்லைன்னா இதனுடைய பதிவு வந்து அரண் மின்னிதழ்ல வந்து அரண் டிவில வந்து இருக்கும், நீங்க அதை பார்த்து பின்னாடி அதை செய்யறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒயிட் பேப்பர், வெள்ள பேப்பர் ரெண்டு அல்லது மூணு, ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு, ஸ்டேப்லர், சிசர், அது வண்ணம் தீட்டுறதுக்கு போஸ்டர் கலர் இல்ல அக்ரிலிக் கலர் எது வேணா நீங்க வச்சுக்கலாம். பிரஷ், வண்ணம் தீட்டுறதுக்கான பிரஷ், சரிங்களா? பிரஷ், கொஞ்சம் பிளாட் பிரஷ், கொஞ்சம் பாயிண்ட் பிரஷ், அதுக்கு சில அளவுகள் இருக்கு இல்லையா? இப்ப நான் தலையில போட்டுருக்க மாஸ்க் பேர் என்ன திரும்பப்போம்? தவளை, எங்க வீட்டுல தண்ணி தூக்கி போறது கூட பயன்படுத்துவாங்க, அது வேற தவளை, சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு இந்த மாஸ்க் செய்யறதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்ல போறேன். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதை வச்சு நீங்க ஏகப்பட்ட மாஸ்க்குகளை, அதுவும் கேப் மாஸ்க் குறிப்பா சொன்னா கேப் மாஸ்க், அது எப்படி எப்படிலாம் நீங்க வடிவமைச்சுக்கிறது வடிவமைக்கலாம், என்னென்ன கேரக்டர் என்ன பண்ணலாம். நீங்க மனித முகமுடிய தவிர இதுல மனிதன் பண்றது கொஞ்சம் சிரமம், அது கொஞ்சம் வேலைக்கெல்லாம் நிறைய செய்யணும். ஆனா பறவை, மிருகம், அதுக்கப்புறம் ஏலியன் சொல்லக்கூடிய இந்த மாற்று உலகவாசிகள், வேற்று உலகவாசிகள் அப்படின்னு அவங்களை எல்லாம் நீங்க இதுலயே செய்யலாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு சார்ட்டை நாளா கட் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்ப நான் ஒரு சார்ட்டை ரெண்டா மடிச்சிட்டேன், ரெண்டா மடிச்சு இப்ப உங்களுக்கு கட் பண்ணிட்டு நாளா கட் பண்ணி காட்ட போறேன். சப்போஸ் யாராச்சும் கையில சார்ட்லாம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு இப்ப நான் செய்ய செய்ய தொடர்ந்து செய்யலாம். ஆனா சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் வேகமா போக வேண்டியது இருக்கும், அது எங்கங்கிறது சொல்றேன், அதை நீங்க திரும்ப பொறுமையா செஞ்சு முடிச்சுக்கலாம், சரிங்களா? நம்ம சார்ட் பண்ண நாளா கட் பண்றோம்ங்களா? ரெண்டாம் அடிச்சோம், அதே சார்ட்டை திரும்ப ரெண்டாம் அடிக்கிறோம். அவசரமே படாதீங்க, அளவு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்ப ஒரு சார்ட்ல நாலு மாஸ்க் பண்ணலாமா? ஒரு சார்ட்ல நீங்க என்ன கேரக்டர் பண்ண போறீங்களோ அதை பொறுத்து ரெண்டோ அல்லது மூணோ பண்ண முடியும், சரிங்களா? இப்ப ஒரு பறவைகள் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், மூணு பறவை பண்ணலாம் ஒரு சார்ட்ல. ஏன்னா பறவைக்கு அதிகமா என்ன தேவைப்படும்? ஒரு முகத்துக்கு அப்புறம் மூக்கு மட்டும்தான், அதிகபட்சமா போனா கொண்டா தேவைப்படும்,
அப்படி கொண்ட அது மாதிரியான ஆர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கலேன், கூட ஒரு ஒரு பாகம் தேவைப்படும், அவ்வளோதான். இந்த நாளில் இன்னொரு பாகம் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஒரு சார்ட்டில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 மாஸ்க்கு செய்யலாம், சரிங்களா? இப்போ இந்த கத்தியால் வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு வெட்டி கொடுங்க. அவங்க இல்லைன்னா சிசர் எடுத்துங்க, ரொம்ப சேஃப்டி. ஆனால் சிசரில் கட் பண்ணும்போது சில நேரங்களில் சிலருக்கு அந்த இது வராது, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும். இருந்தாலும் பரவாயில்ல, இது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? இதில் போனையாக போயிடுச்சு, இது வேணா போயிடுச்சு சார்ட்டு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். போனையாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பாகமாக வெட்டிட்டோம், ஒரு சார்ட்டை 4 பாகமாக வெட்டியிருக்கோம். இப்போ 4ல் 1 பங்கை நான் இப்போ எடுத்து போகிறேன், அதுதான் இப்போ நான் மேலே மாட்டேன். கேப், அந்த கேப் சரிங்களா? இதை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மாஸ்க் செய்யணும், அது வேகமாக மாஸ்க் செய்யணும். நம்ம சொல்லும் போதே எல்லாரும் செய்யற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு திட்டத்தை யோசிச்சுட்டே இருந்த பல நாள். அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்தது, நம்ம கடையில் ஹோட்டலும் படிப்பாங்க இல்லையா, பீச்செல்லாம் சுண்டல் படிப்பாங்க, அதை பார்த்து நம்ம முகத்தில் இப்படி வச்சு பார்த்தேன், அதுக்கு நேராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தலையில வச்சு பார்த்தேன், இப்படி வச்சு 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 அதுக்கு ஒரு டைமென்ஷனுக்கு கட் பண்ணி பார்த்தேன். அப்புறமேல எனக்கு இந்த மாஸ்க் பண்ணுறதுக்கான ஒரு டிசைன் கிடைச்சி. இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்லி கிடப்புறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4ல் 1 பங்கு சார்ட் எடுத்துட்டீங்களா, இந்த சார்ட்ல இதில் நீல் வாட்டம் இருக்கு இல்லையா, ரெண்டு இருக்கும், ஒன்று அகலமா இருக்கும் ஒன்று நீளமா இருக்கும். இந்த நீல் வாட்டத்தில் என்ன பண்ணும், கோல் பொக்கே கோல்னு சொல்லக்கூடியது இந்த ஃபெவிகால் இருக்கு பாருங்க, எப்பயும் ஃபெவிகால கையில் வச்சுக்கணும், ஃபெவிகால ஒட்டணும், ஃபெவிகால ஒட்ட முடியாத நேரத்தில் ஸ்டார்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் இந்த மாஸ்கை சார்ட்லேயும் பண்ணலாம், ஃபைல் போர்டுன்னு ஒன்று இருக்குது, பேட்டர்ன் போர்டு, அதுலேயும் பண்ணலாம். இப்போ இந்த கொரோனா காலங்கிறதுனால ஃபைல் போர்டு வாங்க முடியல, ஏன்னா அது வாங்குறதுக்கு நம்ம பேரிஸ்லாம் போகணும், இப்போ நாட்டில் வாங்க முடியாத காரணத்தினால நான் உங்களுக்கு சார்ட்லேயே அதை சார்ட் மாஸ்க்காக சொல்லிக்கிறேன், புரிஞ்சுங்களா? இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுங்கிறது பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இப்போ நான் தலையில் மாட்டிருந்தேன், இந்த மாஸ்க் செஞ்சு 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷமாக இந்த மாஸ்க் என்கிட்ட இருக்குது. அப்போ இவ்வளோ 4 வருஷமாக இருக்குன்னு பயன்படுத்தாமல் இல்லை, பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல பொக்கே கோன், பொக்கே கடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃப்ளவர் பொக்கேலாம் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பொக்கே கோன் பார்த்துருப்பீங்க, பொக்கே எப்படி, அதை பற்றி கவலை இல்லை. இந்த இது இப்படி ஷார்ப்பாக வேணும்னா அது வந்து எப்படி வரணுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பறவையுடைய முகமூடி பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி ஷார்ப்பாக வச்சுக்கலாம். ஒரு எலியுடைய முகமூடி, எலியுடைய மூக்கு எப்படி இருக்கும், பூரா இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கலாம். அப்போ ஏன் இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கலாம்னா, இதுக்கு மேலே தான் நம்ம பீக் வைக்க போகிறோம், அது மூக்கு சொல்லக்கூடியது, இதுக்கு மேலே தான் நம்ம பொருத்த போகிறோம், அதனால் இப்படி வச்சுக்கலாம். இதை பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணோம், உங்களுடைய தெரிவிக்காத ஒரு சைடில் உள் பக்கமாக அப்படி தடவி வைக்கிறீங்க, ஓகேங்களா, ஒரு பக்கமாக அப்படி தடவிக்கிட்டு இப்போ பொக்கே கோனை ஒட்டிடுறீங்க, ஒட்டிடலாமா, அப்படி இப்படி ஒட்டியாச்சு, சரிங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ இதே சார்ட்டுன்னு வச்சிக்கங்களேன், கொஞ்சம் இதே திக்கான சார்ட்னா அதை பற்றி பேசிட்டு வந்துடும். அப்போ அதில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதில் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஸ்டாப்லர் எடுத்து, ஸ்டாப்லர் இருக்குங்களா, ஸ்டாப்லர் பேக் சைட் பின்னு மேலே வர மாதிரி அடிக்கணும், பின்னு எப்பயும் உள்ளே போகிற மாதிரி அடிக்கக்கூடாது, இதை வச்சு அப்படி பின்னு பண்ணிடுங்க, பின்னு மேலே வந்துடும். இங்கே பசப்பட்ட இடத்த கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அப்படி இல்லை திருப்பி திருப்பி பின்ன திருப்பி அடிக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி உள்ளார இப்படி மாட்டுவோம், அப்போ பின் உள் பக்கம் இருந்தனால நம்ம முகத்தில் கீறிடும், சரிங்களா? அது கீறாமல் இருக்கிறதுக்கு வெளிப்பக்கம் வர மாதிரி அதுக்கு மேலே நம்ம பேப்பர் ஒட்டிடுவோம், ஒட்டியாச்சுன்னா நம்மளுக்கு கையில் உருட்டாது, ஒன்றும் பண்ணாது, சரிங்க? இப்போ நம்ம பொக்கே கோன் பண்ணிடும். இப்போ இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, இதை ரெண்டாக சென்டர் பண்ணி ஒரு மார்க் மட்டும், ஒரு ஃபோல்டிங் மார்க் இருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு உங்கள் கையில் பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதுக்கு நேராக ஒரு கோடை போடுங்க, கொடுத்துருதா, நேராக ஒரு கோடு போடுறீங்க. அது கோடு வளைஞ்சு வளைஞ்சிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நேராக இருக்குதுங்கிறது தான் விஷயம். நான் உங்களை பார்த்துக்கிட்டே போட்டதுனால இப்போ உங்களுடைய கையில் ஒரு ஜான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜான் நேராக இந்த முனையில் வச்சு இந்த ஒரு ஜானுக்கு இங்கே ஒரு கோடு போடுங்க, பேனாலும் இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க,
இப்படி ஒரு கோடு போட்டாச்சு ஆச்சுங்களா, இது கோடு நீட்டா போட்டுக்கங்க, இப்படி வச்சு இந்த ஒரு ஜான்ல அப்படி கோட ஃபுல்லா இப்படி ஃபுல்லா இப்படி போட்டுருங்க கோட, சரிங்களா, இப்படி கோட முழுக்க போட்டுருங்க. சரி, அடுத்து என்ன பண்ணணும், உங்களுடைய நாலு விரல் இந்த நடுக்கோடு இருக்கு இல்லையா, கோடுக்கு இந்த பக்கம், கோடுக்கு இந்த பக்கம் நாலு விரல், கோடுக்கு இந்த பக்கம் நாலு விரல் அப்படி வச்சு இப்ப உங்க பேனாவில மார்க் பண்ணுங்க. இங்க கோட்ல இருக்கு, கோட்ல இங்க வச்சு நாலு விரல் அதுல இந்த பக்கம் வச்சு நாலு விரல், சரிங்களா, இந்த பக்கம் நாலு விரல் அந்த பக்கம் நாலு விரல் மார்க் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுக்கு இங்க ஒரு பிளஸ் ஒரு பாயிண்ட் வந்துச்சு, இங்க ஒரு பாயிண்ட் வந்துச்சு, கரெக்டாங்களா, இப்ப இந்த மாதிரி வந்துச்சுங்களா எல்லாருக்கும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த கார்னர் இந்த ஓவர் இருக்கு இல்லையா அதுல இருந்து ரெண்டு விரல் இப்படி வைக்கும், ரெண்டு விரல் தெரியுதா லைட்ல நல்லா தெரியுதுங்களா, ரெண்டு விரல் வச்சு ஒரு கோடு, ரெண்டு விரல் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறீங்க சரியா. அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு விரல் வச்சு இந்த பக்கமும் ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு பாத்தீங்களா, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இப்ப இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம், இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம், இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம், இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், ரெண்டு புள்ளி இணைக்க போறோம், புள்ளி மட்டும் வச்சா போதாது, புள்ளி இணைக்கணும். இந்த மாதிரி நீங்க கோடு எல்லாம் வளவளவா போது வளைஞ்சு போதெல்லாம் பயப்பட வேண்டியது, இது மாஸ்க் செய்யறதுக்கு ஒரு பேசிக் தான், இது ஒரு அளவு அவ்வளவுதான், இதை ஒரு அளவா வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்து போயிட்டே இருங்க, வளைஞ்சு இல்ல போறதுல விஷயமே கிடையாது, அழகா வந்துடும். செஞ்சு முடிச்ச பிறகு இதை நம்ம செஞ்சு மாஸ்கா அப்படின்னு நீங்களே பாக்குற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப இந்த மூணு கோடு தெரியுதுங்களா, ஒன்னு ரெண்டு மூணு, கைய வச்சு காட்டுறேன், ஒன்னு ரெண்டு மூணு கோடு, இந்த மூணு கோடியும் இந்த மைய புள்ளி வரைக்கும் இப்ப நம்ம வெட்ட போறோம், இந்த புள்ளி வரைக்கும், இந்த புள்ளி வரைக்கும், இந்த மைய புள்ளி வரைக்கும் இப்ப நம்ம வெட்ட போறோம், வெட்டி காட்டுங்களா, மூணு கோடி வெட்டணும், மூணு கோடியும், மூணு கோடியும் இப்ப நம்ம வெட்ட போறோம். சரி, இது ரெண்டு கோடு மட்டும் வெட்டிட்டு நடுப்புற வெட்டலன்னா? அப்படி பண்ணலாம், இது வந்து எல்லா கேரக்டருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம நாய் கொஞ்சம் தலை அகலமா உள்ள கேரக்டர், இப்ப இது பாத்தீங்கன்னா இது கூம்பா ரவுண்டா உள்ள கேரக்டர், தலை வட்டமா வர மாதிரி கொஞ்சம் கூம்பா வர மாதிரி கேரக்டருக்கெல்லாம், குதிரை அந்த மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம மூணா வெட்டிக்கலாம். இப்ப மாடு பாத்தீங்கன்னா தலையுடைய பேக் சைடுல எப்படி இருக்கும், கொஞ்சம் அகலமா இருக்கும், அப்ப அது அகலமா இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த ரெண்டு பக்கம் வெட்டினா போதும், நடுவுல வெட்ட வேண்டாம், சரிங்களா, இது மாதிரி எப்படியா வச்சுக்கலாம், இப்படி மூணு இந்த ரெண்டு மட்டும் வெட்டி மூணு பார்ட்டா வச்சுக்கலாம். இப்ப மூணா வெட்டினா நாலு பார்ட் வந்துச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், நடுவில் இருக்கிறத ரெண்டுத்தையும் இப்படி ஓவர்லப் பண்ண, இப்படி ஓவர்லப் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும், தெரியுதுங்களா, நல்லா தெரியுதுங்களா, இப்படி இப்படி ஓவர்லப் பண்ணா ரெண்டு காது இப்படி இருக்கும், ரெண்டு இப்படி நல்லா ஓவர்லப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணா நீங்க பண்ணிக்கலாம், பண்ணி அதை ஒட்டிக்கிங்க, ஒட்ட முடியலன்னா ஃபெவிக்கால் போட்டு ஒட்ட முடியலன்னா ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பே கிடையாது, ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். சில நேரத்தில் என்னன்னா நம்ம இப்படி ஒட்டும் போது உடனே செட் ஆகாது, செட் ஆகுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டாப்லரை அப்படி அப்பயும் பாத்தீங்கன்னா ஸ்டாப்லர் மேல் பக்கம் இப்படிதான் வச்சு அடிக்கணும், பின்னு வெளி பக்கம் வரணும், சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இருக்கிற ஒரு பிளாக், இப்போ ரெண்டு பிளாக் சைடில் இருக்குது, இந்த ரெண்டு பிளாக் என்ன பண்ணணும், இப்போ இது பண்ண இப்படி சேர்க்குறீங்க, இந்த பக்கம் இந்த மாதிரி இப்படி சேர்க்குறீங்க, தெரியுதா. இப்போ இதையோ இந்த ரெண்டு பிளாக்கை எதே ஒன்று இப்படி ஓவர்லப் பண்ணுங்க, அது மேலே ஏதோ ஒரு பிளாக்கை இப்படி ஓவர்லப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் மேல் பக்கம் வர மாதிரியே ஸ்டாப்லர் பண்ணிக்கோ. நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணுறது கம் போட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அது கிழியாது, ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் கிரிப் இருக்கும், மாத்திரெல்லாம் ஒட்டாது, சரிங்களா. சரி, இதை பண்ணிட்டோம், இப்போ அடுத்து என்ன பண்ண தெரியுமா, இந்த மாஸ்க் அடுத்து உங்க தலையில இந்த மாஸ்க் எப்படி மாட்டணும் பாத்தீங்களா, கரெக்டா கேப் உட்காந்துருச்சா, கேப் மாறுது. இப்ப இந்த ஒண்ணு நீட்டிட்டு இருக்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே உங்க தலை அளவுக்கு வச்சு இப்படி பிடிச்சி ஒரு ஸ்டாப்லர் பண்ணிக்க போறோம், பண்ணிக்கலாமா, டேப்லெட் பண்ணலாம் இல்லைன்னா ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இப்ப இதுல மூணு பண்ணோம், இதுல ரெண்டு உங்க தலை அளவு வச்சு டேப்லெட் கொடுக்கணும்,
அப்படியே எடுத்துக்காட்டுங்க, பிடிச்சி அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான கேரக்டர் வேணாலும் உருவாக்கலாம். இதுதான் கேப், இதுதான் பேஸ். இப்போ இதுக்கு இப்போ ஒரு பேர்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு சேவல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு கேட்டேன். ரெண்டாவது எலி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எலிக்கு என்ன வேணும், மெயினாக ரெண்டு காது. அது காது எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நான் காது வந்து வெட்டியும் வச்சுருக்கேன், அந்த காது உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி ரெண்டா மடிச்சிங்களா இதை ரெண்டா கட் பண்ணி எடுத்துங்க கையில. இதுல எலியுடைய காது எவ்வளவு பெருசு வேணும், பெரிய காது வேணும்னா இதுலயே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு படத்தை வரைஞ்சிடணும். எப்படி வரைஞ்சு நம்ம வரைஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி படத்தை வரைஞ்சினா பெரிய காது. இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த காது, இந்த சைஸுக்கு காது நமக்கு வந்துடும். இல்ல எங்க எலிக்கு சின்ன காது வைக்க போறேன் அப்படின்னா இத ரெண்டா மடிச்சிடுங்க. சரியா, ரெண்டா மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன காது வந்துடும். சரி, இப்ப எலிய முயல் பண்ணணும்னா இதே சாட்டை இப்படி வச்சு இப்படி நேரம் ரெண்டா மடிக்கணும். இப்ப இது அகல வாட்டத்துல மடிச்சீங்க, இப்ப நீட்டு வாட்டத்துல திரும்பவும் இப்படி மடிக்கணும். மடிச்சிட்டு இதுக்கு மேல என்ன பண்ணும், கட் பண்ணா உங்களுக்கு முயல் வரும். முயல் காது எப்படி இருக்கணும், முயல் காது இப்படி இருக்கும். இப்போ இதுதான் வந்து எலி, இது வந்து முயலுக்கான காது. முயலுக்கான காது இப்படி இருக்கும். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பேப்பரை ரெண்டா மடிச்சு மறுபடியும் ரெண்டா மடிச்சுக்கிட்டா நாலு பீஸா வந்துடும். நாலு பீஸ இந்த மாதிரி ஷேப்ல வச்சு வெட்டிக்கணும். சரிங்களா, வெட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு முயல் காது வரும். இப்ப நான் உங்களுக்கு இதை எலியா எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு இப்ப செஞ்சு காட்டுறோம். நம்ம செஞ்ச மாசத்துக்கு எனக்கு அந்த இன்னொரு கூறு மாசம் கம் தடவிட்டு அத ஸ்டாப்னர் பண்ணிடலாம். சைடுல ஓட்டணும். ஆமா, சைடுல இப்படி வரும் காது. சரிங்களா, இந்த மாதிரி வரும். இல்ல இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சீங்கன்னா எலி. இதே காத இந்த முயலு காட்டணும் பாருங்க. காது உங்களுக்கு நீண்ட காது. இந்த கா இந்த காத இந்த நீட்ட வெட்ட காத இப்படி மடிச்சு இப்படி ஓட்டுனீங்கன்னா இது முயல். இப்ப முயலுக்கும் எலிக்கும் மூக்கு ஒன்னா இருக்கு சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. அப்ப என்ன பண்ணு, மூக்கை உள் பக்கமா கையை விட்டு அமுக்கி விட்டீங்கன்னா மூக்கு ரவுண்ட் ஆகிடும். அது மேல பேப்பர் போட்டு ஒட்டிட்டோம்னா அப்ப முயல் முகம் வந்துடும். சரிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சேவல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சேவல், இப்ப அந்த சேவல் செய்யணும்னா இந்த பின்பற்றி முயலுக்கு இல்ல, இது முயல் இப்ப பண்ணல, நம்ம எலி பண்ணல. இப்ப நம்மளுக்கு எலி எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லி காட்டிருக்கோம். இதை வச்சு இதுக்கு மீசை முன்னாடி நம்ம மீசையை வரைஞ்சிக்கணும், தண்ணு இங்க போட்டுக்கிறோம், போட்டா எலி வரும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறேன். ஆச்சுங்களா, இப்ப நம்ம பண்ண போறது சேவல் மாசு செஞ்சு காட்ட போறோம். சேவல் கோழி பார்த்துருக்கோம் இல்லையா, சேவல் எங்க இருக்கும், கிராமத்துல இருக்கும், டவுன்ல எல்லாம் இருக்காது என்ன, டவுன்ல நிறைய பேர் சண்டை உள்ள ஒருத்துக்கெல்லாம் சேவல் கோழி வளர்க்குறாங்க. அது சண்டை கோழின்னு கூட பேர், அது பெரிய பெரிய கோழி வளர்க்குறாங்க. இந்த டவுன்ல ஓரத்துல போனோம்னா சிந்தாதிரிப்பட்டு அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் போனோம்னா கூட நிறைய சேவல் கோழி எல்லாம் இருக்குது வீட்டுல வளர்க்குறாங்க. இல்லா அது சேவல் என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு போனோம் காலையில மூணு மணிக்கெல்லாம் கூவி மக்கள்லாம் எழுப்பிடும். ஆனா இங்க நம்ம சென்னையில யாரும் மூணு மணிக்கெல்லாம் எழுப்பிடுறது இல்ல, எழுப்பிட்டாலும் எழுந்திருத்தோம் இல்லைன்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து சேவல் பண்ணணும்.
இப்ப இதாங்க இதுக்கு இப்ப சேவல் பண்ணணும்னா என்னென்ன வேணும், மூக்கு வேணும், கொண்டை வேணும், சரிங்களா? சேவலுக்கு மூக்கு செய்யலாமா? சரி, அந்த பேப்பர் படிச்சோம் இல்லையா? இப்ப நம்ம பேப்பரை ரெண்டா மடிச்சோம், இந்த ரெண்டா படிச்ச பேப்பரை கட் பண்ணிடுவோம். அதெல்லாம் வச்சுக்கோங்க, ரெண்டா மடிச்ச பேப்பரை இந்த மாதிரி அந்த ரெண்டா அதுல பாதி எடுத்துக்கிட்டு அதை திரும்பவும் மடிச்சு ஆச்சுங்களா, திரும்பவும் இப்படி மடிச்சுக்கிட்டோம். இப்ப இதுல அந்த மடிப்பு பக்கம் மேல் பக்கமா வச்சுக்கிட்டு நம்ம சேவலுடைய மூக்கு வரைய போறோம். மூக்கு வரையலாமா? பாத்தீங்களா, இது சேவலுடைய மூக்கு, சரிங்களா? இப்ப இதை நம்ம கட் பண்ண போறோம். இது என்ன, சேவலுடைய மூக்கு இப்படி இருக்குமா? இப்ப இதை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்? இந்த பெண்டு இந்த இடத்த விட்டுட்டு மத்த இடத்த எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கத்தை இப்படி வச்சு இங்க மூக்கு வரைஞ்சிட கூடாது, ரெண்டா போயிடும் மூக்கு. அதனால இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சு இந்த மூக்கு இந்த மாதிரி வரையணும். இப்ப அதை கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா கொண்டை, கொண்டை எப்படி இருக்கும்? இப்ப கொண்டை பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய அந்த தலையெடுங்களேன். இப்ப கொண்டை இப்ப நம்ம மூக்கு இங்க இருந்து வரப்போகுது. இப்ப நம்ம மூக்கு வைக்கிறதுக்கு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ண போறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்படி சப்பையா ஆயிடும் பாத்தீங்களா. இங்க இருந்து இப்ப மூக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம கொண்டை வரணும். கொண்டை வரணும்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இவ்வளவு பேருக்கு நமக்கு இந்த பேப்பரை இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பேப்பரை வச்சாதான் நம்மளுக்கு கொண்டை வரும் இல்லையா? இதுல பாதி வச்சோம்னா நம்மளுக்கு கொண்டை வராது. அது கீழே இருக்கிற தாவட்டைக்கு தான் வரும், தாடி அதுக்குதான் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இப்ப பெரிய சாட்டின்னு ஒரு பாதி இருக்குங்க இல்லையா? இப்ப ஏற்கனவே ஒரு கால் சாட்டுல தலை செஞ்சிருக்கோம், இன்னொரு கால் சாட்டை வெட்டி அதுல ஒரு மூக்கு செஞ்சிருக்கோம், இன்னொரு கால் சாட்டு இருக்கு பாருங்க, அத இப்படி ரெண்டா மடிச்சு என்ன பண்ண போறோம், கொண்டை செய்ய போறோம். கொண்டை செய்ய போறோம் சரியலாமா? இப்ப கொண்டை வரையணும். இப்ப கொண்டை வரையும்போது என்ன பண்ணலாம், எப்பியும் நீங்க அந்த மேல இருக்குது பாருங்க அந்த மடிப்பு அது இருக்கணும், அது இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இல்லைன்னு வச்சுக்க ரெண்டு கொண்டை தனித்தனியாகவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டு பீஸ் தனித்தனியாக வாங்கிக்கலாம், இல்லை ரெண்டு பீஸ் ஒன்னாவும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டு பீஸ் ஒன்னாவே வச்சு வரைவோம். அப்ப ஸ்டெம்பர் இருக்கும், நீங்க ஒரு பீஸ் மட்டும் வச்சிங்கன்னா இப்படி வளைச்சிக்கும். அப்ப நம்ம ரெண்டு பீஸும் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப இங்க வைக்கிறோம், இப்ப இங்க வச்சு இந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ஆச்சா, பேனால மார்க் பண்ணிட்டு இப்ப நான் கொண்டைய வரைக்கிறேன். கொண்டை வரையலாமா? கொண்டை எப்படி இருக்கும், கோவில் கொண்டை பார்த்துருக்கீங்களா? கோழி கொண்டை பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். பார்த்தவங்கலாம் ஈஸியா வரைஞ்சிருவீங்க. இப்ப இதுல வரையும் போது எப்படியும் இப்படி கொண்டை இப்படி மாட்டும் போது லைட்டை மாட்டும் போது கொட்டை மாட்டும் போது சார் கொண்டை இப்படி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்ட போது கீழே ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கிறோம் சரிங்களா? இந்த ஒரு இன்ச் கேப்பு தான் நம்ம அதை மாஸ்க்ல ஒட்டுறதுக்கான ஸ்பேஸ், அது மாஸ்க்ல ஒட்டுறதுக்கான கேப்பு கரெக்டா இருக்கு சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இதை கட் பண்ணிட்டுமா? இப்ப கட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ச் கேப் போட்டோம் இல்லையா, அதுல ஒரு கோடு போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இந்த கோட்ல ஈவனா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருக்காங்க. கோடு போட்டதுக்கு பிறகு சிசர் கொடுங்க. இப்ப நம்ம கொண்டை வெட்ட போறோம். நீங்க வெட்டிங்களா? அது அது அப்படியே அப்படியே ஷார்ப்பா நல்லா உள்ள இறங்குற வெட்டி விட்டுங்க. இப்ப அது கொண்டையை வெட்டுறாங்க. இப்ப ஏற்கனவே அவங்க பீக்கு வெட்டி கொடுத்துருக்காங்க நம்ம. இப்ப இந்த பீக்கை நான் என்ன பண்ண போறேன், இதுல ஒட்ட போறேன். இப்ப இந்த பீக்கை இதுல ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த முன்பக்கம் ரெண்டா போயிட்டு பாருங்க. ஏன்னா சார்ட் நம்ம ரோல் பண்ணி வச்சு இந்த சார்ட்டு, அதனால நமக்கு என்ன ஆகுது, இப்படி ரெண்டா பிரிஞ்சது. இப்ப ரெண்டா பிரிஞ்சது நமக்கு சரியா வரணும் அப்படி சொன்னா
நம்ம என்ன பண்ணுவோம், ஃபெவிக்கால் எடுத்து முதல்ல உள் பக்கத்துல அந்த ஓரத்துல மட்டும் இந்த ஓரங்களில் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம். சரிங்களா, இந்த ஓரம் மட்டும் தடவுங்க, தடவி இப்படி ஒட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஓரம் மட்டும் தடவி ஒட்டிட்டோம்னா என்ன ஆகும், ஒரு அழகா ஒரு திக்கான ஒரு த்ரீ டைமென்ஷனுக்கான ஒரு ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா, இப்போ சப்போஸ் அது நிற்கிறதுக்கு லேட்டாக வர மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ஸ்டாப்ல எடுத்து அப்படி போட்டுருவேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல திரும்பவும் என்ன பண்ண போகிறோம், நடுவில் இங்கே ஒரு கட்டு கொடுங்க, இங்கே ஒரு கட்டு கொடுங்க, இங்கே ஒரு கட்டு கொடுங்க, இங்கே ஒரு கட்டு கொடுங்க, மேலே இந்த கிராஸ் இப்படி கட் பண்ணி போட்டு ஆ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் கட் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கட் பண்ணிட்டேன், ஏன் தெரியுங்களா, அப்போ தான் நம்மளுக்கு இதை மாஸ்கில் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஆங்கிளையும் நம்ம மாற்ற முடியும். மாஸ்கில் இந்த பீக்கை வந்து எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் நம்ம மாற்றி பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் பீக் செட் பண்ணுறேன், பார்த்தீங்களா பீக்கை ஊட்டியாச்சு. நம்மளுக்கு சேவலுடைய பீக் ரெடி. இப்போ உள்ள நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் இங்கே அழுத்து விட்டோம்னா இந்த இடம் ரவுண்டாகவே ஆகிடும், ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், அப்போ நம்மளுக்கு ஒரு மூக்கு வந்து. இப்போ அவங்க கொண்டை வெட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு அந்த ஒரு கால் சார்ட்ல ரெண்டாக வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதுடைய பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதியில கீழ் தாவடை ஐ மீன் தாடி இப்போ நம்ம செய்வோம். இப்போ அதுக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக தான் பண்ணி ஆகணும், ஏன்னா இதுக்கு வந்து இந்த பெண்டெல்லாம் வச்சு நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நிறைய கட்டிங் வர்றதுனால. ஆ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மேலே மட்டும் எல்லாம் அந்த இதுலையும் ஜாயின் பண்ணி பேக்கல் கொடுங்க, இங்கே மட்டும் இந்த இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கு இல்லையா, இதை இப்போ பாருங்கள். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த இடத்து இந்த ஓரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, இப்போ பெவிக்கல் பண்ணி இதெல்லாத்தையும் பெவிக்கல் பண்ணுங்க, இதெல்லாம் ஊட்டிடுங்க, ஓட்டி கொடுங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், கீழே தாடி வரைக்கிறோம். தாடிக்கும் நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ இதை இங்கே கீழே பின்னாடி வச்சு பார்க்க போறீங்க, எங்கே தாடி வரணும், இங்கே வரணும், இந்த பீக்கில் இருந்து இப்படி வரணும் இல்லையா, இப்படி ரவுண்டாக இப்படி வரணும். இப்போ அதை வரைஞ்சி பார்க்க போகிறோம். தாடி தாடி இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்படி கட் பண்ணினா ரெண்டு பீஸா வந்துடும் நமக்கு. இந்தியும் அது மாதிரி ஃபெவிக்கால் போட்டு இப்படி ஊட்டிடுங்க, மேலே மட்டும் கேப். இப்போ நமக்கு இப்படி வெட்டி இப்படி ஒட்டிட்டாங்க, இப்போ டெம்பர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கொண்ட டெம்பர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோடுகள் இருக்கு பாருங்க, அந்த கோடுகளுக்கெல்லாம் நேர நேராக வெட்டிக்க போகிறோம், கோட்டுக்கு நேர நேராக இப்படியே வெட்டணும். ஏன் வெட்டணும்னா, இது இப்படி வெட்டினாதான் இதை நம்ம அந்த இதில் படிய வைக்க முடியும். நம்ம மாஸ்குடைய தலை இருக்கு இல்லையா, தலையில படிய வைக்கிறதுக்கு நிக்க வைக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு செட்டப் வேணும். கோழி செய்யறதுக்கு வந்து இந்த கீழ இருக்கிற தாடி ஒண்ணு, மூணு பீஸ் அந்த எக்ஸ்ட்ரா இந்த சார்ட்ல இருந்து கட் பண்ணி, ஆமா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒரு குவார்டர் சார்ட், இன்னொரு குவார்டர் சார்ட்ல பாதி, ஒரு குவார்டர் சார்ட்ல மூக்கும் தாடியும் செஞ்சிட்டோம், இன்னொரு குவார்டர் சார்ட்ல கொண்டை செஞ்சிட்டோம். சரிங்களா, அச்சா கோழிக்கு தாடி வந்துச்சு, கோழிக்கு தாடி ஊட்டியாச்சு. இப்போ கொண்டைய இதுக்கு மேலே இப்போ ஒட்டப்படும். சரியா, இப்போ நமக்கு கோழி வந்துச்சுங்களா, கோழி சேவல் கொண்டையோட பெவிக்கால் தடவும், ஆ தடவுங்க பார்ப்போம். சாரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு சேவலுடைய உருவம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது பெவிக்கால் பண்ணதுக்கு பிறகு இது மேலே வச்சு ஒட்டிடுவோம்,
கொஞ்சம் ஒட்டுற வரைக்கும் அழுத்தி பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒட்டி 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 எல்லா இடத்துலையும் ஒட்டந்து அப்படி அப்படி பேத்துட்டு பேத்துட்டு தெரியும், தெரியுதுங்களா? இப்போ அது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். அதே போல ஃபெவிகால் எடுத்து ஒட்டும் போது கொஞ்சமா ஃபெவிகால் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அது ட்ரை ஆனப்புறம்தான் திருப்பி ஒட்டணும். நிறைய ஃபெவிகால போட்டு மத்திய ஊத்திட்டு அது ஒட்டலை ஒட்டலை ஒட்டலைன்னு சொல்லணும். ஃபெவிகால் ரொம்ப நேரம் ஆகும் காய, அப்ப மாரி கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி அது திரை ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி கொஞ்சமா ஒட்டி அதை வந்து ஒட்டணும். இப்படி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகுதான் ஃபெவிகால ஒட்டணும். நிறைய ஃபெவிகால ஊத்தி அது மேல வச்சு மூடக்கூடாது. முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் சொல்றதுக்கு, போஸ்டர் ஒட்டுற மாதிரி இதுல ஒட்டி ஒட்டக்கூடாது சரிங்களா. இதுல ஸ்டாம்ப் ஒட்டுற மாதிரி ஒட்டணும். இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா, ஸ்டாம்ப் எப்படி நம்ம வந்து போஸ்டலுக்கு முக்கியமோ அந்த மாதிரி இதுல எல்லாத்தையும் இது பாருங்க, வச்சு அழுத்தினவனே ஒட்டிக்கிச்சு பாருங்க. இப்ப நம்ம இதுல வச்ச உடனே எல்லாமே ஒட்டிக்கிச்சு, இப்ப நீட்டா ஒட்டிக்கிச்சு. இப்ப நம்மளுக்கு சேவல் ரெடி. சரி, இதெல்லாம் ரெடி ஆச்சு. அப்ப இந்த ஏ4 பேப்பர் ஒண்ணு கேட்டிருந்தீங்களா, அது எதுக்குன்னு கேக்குறீங்க சரிங்களா. இப்ப அந்த ஏ4 பேப்பர் ஒண்ணு இருக்கு. அந்த ஏ4 பேப்பரை என்ன பண்ண எடுத்துக்கிட்டு நீங்க சின்ன சைஸ், இப்ப பேப்பரை வந்து நீங்க வழக்கமா என்ன பண்ணுவோம், ரொம்ப மடிச்சு அப்படி கத்திரிக்கோள் எல்லாம் வெட்டி அவ்வளோலாம் சிரமம் எடுக்கவே கூடாது. ஒரு பேப்பரை பிடிச்சி உங்க ரெண்டு விரல் அப்படி வச்சிங்கன்னா அப்படி பிடிச்சி அவ்வளோதான் பீஸ். அடுத்து ரெண்டு விரலை வச்சிங்கன்னா அடுத்த பீஸ். இப்படியே உங்க ஏ4 பேப்பரை நீட்டாக ஆர்டரை கிழிச்சிக்கணும் சரிங்களா. கொஞ்சம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல, அதனால அது பேப்பர் கிழிச்சு கோணையாக போகுது அப்படின்லாம் கவலைப்படவே கூடாது சரிங்களா. இந்த பேப்பரை எப்படி அழகாக கிழிச்சு ஆர்டரை அடுக்காக வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க தாத்துல பறந்து ஓடி போயிடும். காத்துல பறந்து போச்சுன்னா திரும்ப வீடு முழுக்க குப்பையாயிடும். அப்புறம் பேரண்ட் நம்மள தான் கேட்பாங்க, என்னங்க சார் மாஸ்க் செய்து தர சொல்லி தரேன் சொல்லிட்டு என் வீட்டுலலாம் குப்பையாக்கிட்டு இருக்குங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது, நமக்கு குப்பை தான் மூலதனம். நம்ம குப்பையை வீணாக்காம அதை அப்படியே பயன்படுத்தி மாஸ்காக மாற்றப்படும் பொருட்களை பயன்படுத்தும் சரி. இப்படி இந்த மாதிரி கிழிச்சுக்கிட்டத ஃபெவிகால் தடவி என்ன பண்ணும், ஃபெவிகாலை இப்படி வச்சு நல்ல கீழே வச்சு நீங்க பேஸ்ல ஏதாச்சும் ஒரு அட்டை விட்டு இது மாதிரி வச்சுக்க, வேஸ்ட் அட்டைகளை வச்சுக்கிட்டு அது மேல வச்சு என்ன பண்ண, ஃபெவிகலை எடுத்து வச்சுட்டு கையால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கூட மேடம் என்ன பண்ணாங்க, கையால தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கையால பண்ணீங்கன்னா தான் இந்த தம் என்ன பண்ணுன்னா அந்த நம்ம கிழிச்சம் பாருங்க அந்த இடத்தெல்லாம் போய் செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ஒட்டும் போது ஃபினிஷிங்கா இருக்கும், மேடு மேட தூக்கிட்டு இருக்காது. நீங்க கத்திரிக்கோல வெட்டிட்டு ஓட்டினீங்கன்னா கூறுக்கூறா நீட்டா நீட்டிட்டு இருக்கும் சரிங்களா. அப்ப இத மாதிரி கிழிச்சு ஓட்டும் போது இப்ப நம்ம இந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ இந்த ஜாயிண்ட் எல்லாம் என்ன பண்ண போறோம், இதை மாதிரி இதை பேப்பரை வச்சு இப்படி ஒட்ட போறோம். ஆஹா, ஏதோ டிவைஸ் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. ஓகே, கொடுத்து இப்படி வச்சு சைடுல வச்சு இந்த மாதிரி பேப்பரை நம்ம ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ஜாயிண்டும் ஒட்டுறோம். இப்ப இந்த ஜாயிண்டை நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒட்டி வச்ச ஒரு கோழி மாஸ்க் இப்ப நான் காட்டுறேன். இப்ப நம்ம இது மாதிரி ஒயிட் பேப்பரை ஃபுல்லா ஒட்டி கோழி பக்காவாக ஒட்டிட்டோம். எல்லா பேப்பரும் ஒட்டி முடிச்சாச்சு, எல்லா இடத்துலையும் எங்கேயும் ஜாயிண்ட் கிடையாது, வெள்ளையா ஃபுல்லா இருக்குங்களா. இதே மாதிரி ஒரு கிளி மாஸ்க்கும் அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க, இது கிளி சரிங்களா. இந்த கிளி மாஸ்க் இப்ப இது ரெண்டுத்துக்கும் எப்படி கலர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்ப நம்ம எப்படி கலர் பண்றது, இப்போ இது இதுல ஸ்டாப்ல எல்லாம் எடுத்துலாம்டா பெயிண்டியும் ரஷ்யன் மேடம் பெயிண்டிங் இருக்கு. நமக்கு ரெண்டு லைட் எல்லாம் செல்போன் லைட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி, இப்ப பெயிண்ட், இந்த பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்,
எல்லோ ரெட் கிரீனு ப்ளூ பிளாக். நமக்கு ஒயிட் தேவைப்படாது சரிங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாஸ்க்ல வெள்ளை ஒட்டி ஒட்டி வச்சிருக்கோம், மாஸ்கே வெள்ளையாதான் இருக்கு. அப்புறமேல கண்ணு எங்க கண்ணு வரும் அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணோம், கண்ணு வர வேண்டிய இடத்த மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப இங்க கண்ணு வரையறோம், முதல்ல ஒரு சின்ன வட்டம், அதுக்கடுத்தது ஒரு பெரிய வட்டம் சரிங்களா. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சின்ன வட்டம், அதை சுற்றி ஒரு பெரிய வட்டம். இந்த மாதிரி பென்சிலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருக்கு அதை நான் ஸ்கெட்சில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். புதுசாக பழிச்சு தெரியல மாதிரி இருட்டில் இருட்டில் நம்ம முகம் தெரியுதே பெரிய கஷ்டம், இல்லை பென்சில் தெரியுது எங்கே இருக்கு சரிங்களா. ஆ தெரிதுங்களா, இப்போ ஆ ரவுண்டு தெரியுது சாரி. இதை மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கலர் அடிக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கலரு எப்பயுமே ஒரு நம்ம மாஸ்க்கு எப்படி கலர் அடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். எடுத்தவொடனே இப்போ இந்த இதில் வந்து சிகப்பு கலர் இருக்கும், சிகப்பு கலர் கோழிக்கு இந்த கலர் இருக்கும், சிகப்பு கலர் இருக்கும், கண் என்ன கலர் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கருப்பு எடுத்து எடுத்தவொடனே அடிக்கூடாது. எப்பயுமே ஒரு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி, இந்த மாஸ்க்கு கலர் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி, முதல்ல எல்லோ கலர்ல இருந்தா ஆரம்பிக்கும். எல்லோ கலர் ஏன் ஆரம்பிக்கணும் தெரியுங்களா, எல்லோ கலர் லைட் கலர், அதுல அதுக்கு மேல என்ன கலர் வேணாலும் நீங்க ஏத்தலாம். ஆனா நீங்க ஒரு கருப்பு கலரை அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல எந்த கலரும் ஏத்த முடியாது. இது கலர் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் நல்லாவே தெரியும். அந்த இந்த பக்கம் என்ன பிரச்சனை சரி, இப்ப நம்ம எல்லோ கலர் தரதுக்குறோம். எல்லாத்துக்கும் இப்ப எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு சிகப்பு கலர், கண்ணுக்கு கருப்பு சிகப்பு அதுல வரும், உடல் முழு தலை முழுக்கண்ண கலர் வரும், பச்சை கலர் வரும், சேவலுக்கு நிறைய சிகப்பு கலர் இருக்கும். இப்ப முதல்ல நம்ம என்ன பண்றோம், எல்லோ கலரை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம முதல்ல ஒயிட் கலர் வேணுமோ அந்த ஒயிட் அவுட்டர் எல்லாத்தையும் எல்லோல ஒரு லைன் பண்ணிக்கிறோம். இப்படி எல்லோ கலர்ல இப்படி லைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ மூக்குல எல்லோ இருக்கும் பேர்டுக்கு, அப்போ மூக்கெல்லாம் எல்லோவா நம்ம இது மாதிரி எல்லோ கலரை மூக்கில் அடிக்கிறோம். கொஞ்சம் அந்த மாதிரி பரவலான இடங்கள் அடிக்கும்போது கூடுமான மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. இது பாருங்க நல்லா ஃபிளாட்டாக இருக்கும் வச்சுங்களா. இந்த மாதிரி ஃபிளாட் ப்ரஷ் நல்லா தண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப திக்காக வைக்க வேணாம் பெயிண்ட்டை. ஃபஸ்ட்டு டைலூட்டாக பண்ணுங்க, டைலூட்டாக நல்லா வாட்டரை அப்ளை பண்ணி எல்லா மூக்கு கொண்டை தாடி உடம்பு எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணோம், இப்படி எல்லா இடங்கள்லையும் பரவலாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அடிங்க வந்து என்னப்பா பெயிண்ட்னா அப்படி மொத்தமாக அடிக்கணுமே அப்படிலாம் பார்க்கக்கூடாது, சும்மா ஸ்ட்ரோக் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாமே பேர்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ்லாம் இருக்கும், இந்த ஃபெதர்லாம் நிறைய நமக்கு ஸ்ட்ரோக் இருக்கும் சரிங்களா. பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க எடுத்தோடனே க்ரீன் லைட் கலர், ஏன்னா எல்லோ கலர், ஏன்னா அதுக்கு எல்லோ கலருக்கு அதிக தேவை வேலை இல்லை, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்தோடனே க்ரீன் கலர் லைட் க்ரீன் எடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் எல்லோ கலரை ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்படி எல்லோ கலர் கொடுங்க. இப்போ இதெல்லாம் ஒட்டி முடிக்கிறதுக்கு எப்படி குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கால் நேரம் ஆயிடும், ஒரு மாஸ்க்கு ஃபுல்லாக பேப்பரை ஒட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கூட உங்களுக்கு எடுத்துக்கோம். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஒரு கோழியுடைய முழு விஷயத்தை நான் செஞ்சு ஏற்கனவே ஒட்டி வச்சுட்டோம் நாங்கள் அவங்களும். இப்போ நம்மளுக்கு மாஸ்கில் ரெண்டு விஷயம், அந்த டைமென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி வண்ணம் தீட்டுறது, இது ரெண்டு முக்கியம், இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து கேரக்டர்ஸை டிசைட் பண்ண முடியும்.
அது எப்படி எல்லாம் வரப்போகுது பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். அது எந்த மாதிரி இப்போ இதே வந்து சேவல், இந்த சேவல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் சேவல் இருக்கு. என்ன வீட்டுல உள்ள சேவலை பத்தி வரைய போறீங்களா, இல்ல காட்டு உள்ள சேவலை பத்தி வரைய போறீங்களா, இல்ல சண்டை சேவலை பத்தி வரைய போறீங்களா, என்ன மாதிரி சேவலை வரைய போறீங்களா, அதுக்கு தக்க கலர் எல்லா சேவலும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இப்படி கலர்ல இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது, எடுத்துக்கூடாது அர்த்தம். ஒவ்வொரு சேவலும் ஒரு மாதிரி. சரி, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், முழுக்கா இப்படி எல்லா வே எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் பாருங்க. எங்கேயுமே வந்து ஒரு ஈவனா நான் கொடுக்கல, சும்மா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், நம்ம இந்த ரெட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, இப்ப எனக்கு ரெட்டு எங்கெங்கெல்லாம் தேவைப்படும், பீக்ல கொஞ்சம் தேவைப்படும், ஓகேங்களா, பீக்ல ஒரு லைன் போடலாம் இந்த மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி தாடி, சேவலுடைய தாடி இதுக்கப்புறம் கண்ணு, கண்ணு மேல் பகுதி சுத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு வட்டம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறோம் ரெட்ல. அப்புறம் நம்ம கொட்டையிலாம் இப்ப இதுல ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வாட்டரை டைலூட்டா நீங்க பண்ணும்போது கலர் திக்கா பண்ணக்கூடாது, கொஞ்சம் எப்பயுமே நல்ல வாட்டரே பண்ணீங்கனாக்கா. இப்ப நான் ரெட்டு பண்ணும்போதே எனக்கு ஆரஞ்சு கலரும் அதுல வந்துடும், ரெட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆரஞ்சு கலரான டோன் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு உள்ள எல்லோ இருக்கு, எல்லோ இருக்கிறதுனால நான் எனக்கு தேவையான இடங்கள்ல மறுபடியும் ரெட்டு டார்க்கா வேணும்னா மட்டும் ரெட்டு என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல திரும்ப நம்ம அப்ளை பண்றோம். சும்மா அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணிட்டே போனா போதும். இந்த ஸ்ட்ரோக்கும் பின்னாடி இருந்து முன்னாடி வரணும், அதாவது இங்க இருந்து இப்படி வரணும், பின்னாடி தலையுடைய பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் சைடு வரணும், இங்க இருந்து முன்னாடி போகணும், சரிங்களா. பாருங்க இன்னும் ரெட்டு நல்லா தெரியல, என்ன லைட்டா கொடுத்துருக்கேன். மாஸ்க்குக்கு எப்பயுமே கலர்லாம் நல்லா போல்டாக கொடுக்கணும், ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நமக்கு ரொம்ப மைனூட்டா வரைஞ்சிங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது அவ்வளோ பெரிய டீட்டெயில் தெரியாது, புரியுதுங்களா. ரொம்ப க்ளோஸா பண்ணக்கூடிய மாஸ்க், இப்போ நீங்க வந்து ஷூட்டிங்க்கு மாஸ்க் பண்றீங்கன்னா நீங்க நல்லா டீட்டெயிலாக நீங்க பண்ணலாம், ரொம்ப மைனூட்டான ஒர்க்லாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ சினிமாவுக்கு அப்படின்னு போது பெரிய திரையில தெரிய போகுது, டிவிக்குன்னும்போது குறைஞ்ச ஒரு திரையில நமக்கு தெரிய போகுது, அவங்கவுங்க டிவியை பொறுத்து அவங்கவுங்க திரையில தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா மேடை நாடகத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நாடகத்துக்கும் பார்வையாளனுக்கும் குறைஞ்சது 5 அடியிலிருந்து 10 அடி தூரம் இருக்கும். சில இந்த வீதி நாடகங்கள் போன்ற இன்டிமேட் தியேட்டர் சொல்லக்கூடிய கிட்டே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அரங்கத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால வாட்ச் பண்றோம். அது இந்த கூடியாட்டம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திருச்சூர்ல நடக்கக்கூடிய கூடியாட்டம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய மேக்கப் பண்ணிருப்பாங்க, அந்த லோ லைட்ல நல்லா டீட்டெயிலா பாக்குற அளவுக்கு அப்ப அதுல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுக்கு நிறைய நமக்கு தேவைப்படும். இப்ப நம்ம வழக்கமா பண்ற மேடை நாடகங்கள், ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே வந்து ஒரு 4 அடியிலிருந்து 5 அடி தூரத்துக்கு அப்புறம் தான் மக்களை உட்கார முடியும், அவரு க்ளோஸா உட்கார முடியாது. இப்ப அந்த சிகப்பு வைங்க, ஒரு சிகப்பு போட்டு போடுங்க, இதுக்கு வந்து இந்த வெள்ளை விட்டுருக்கீங்களா அங்கேயே சார், இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம எங்கே பார்த்தாலும் சிகப்பு 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 சிகப்பா கூடுகளை போட்டிருக்கோம், அங்கங்கே வெள்ளை வெள்ளையா வேற தெரியுது, சரிங்களா. இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ண போறோம், அடுத்தது கொஞ்சம்
நீளம் கொஞ்சம் ஏதோ இங்க டெக்னிக்கலா ஏதோ சிக்கல் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது பண்ணாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ளூ கலர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ப்ளூ கலர்ல என்ன பண்ணலாம்னா கூட ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளூ கலர்ல மேல நம்ம கோழிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் அது உடம்புல தெரியும். நீங்க பார்க்கும்போது ப்ளூ கலர் லைட்டா தெரியும், அப்புறம் ப்ரௌன் கலர் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும். இப்படி எல்லா கலருமே நம்மளுக்கு அந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு இந்த வெளிச்சத்துல நம்ம வைக்கிற ப்ளூ ப்ளூவாகவே தெரியுது. அப்போ ப்ளூ கொஞ்சம் டார்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இதை எப்படி கல்வியில பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரி, மாஸ்க் அதான் இப்போ இது மட்டும் வச்சுட்டு இது விளையாடுறதுக்கு தானே யூஸ் ஆகும் இல்லையே? நம்ம இல்ல சும்மா தலையில போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது சின்ன பசங்க செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி வந்து டீச்சிங்ல இது எப்படி என்ன பண்ணலாம் இதை வச்சுட்டு? இப்போ நம்ம வந்து பாடம் எடுக்கிறோம். இப்போ பாடத்துல ஒரு சேவல் கோழியை பத்தி நீங்க ஒரு பாடம் எடுக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்க. இப்ப சேவல் கோழி வந்து தன்னுடைய பத்தி பேசுது, சேவல் கோழி வருது. சேவல் கோழி அந்த பாடத்துல என்ன ஆகுது? ஒரு கேரக்டரமா நம்ம என்ன பத்தி சொல்ல போறோமோ அது ஒரு கேரக்டர் மாதிரி அவங்க வரும்போது, இப்ப அந்த கேரக்டரை நம்ம இந்த மாதிரி மாஸ்க் மாட்டிக்கிட்டு அந்த கேரக்டர் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சமானது, அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க பழக்க வழக்கங்கள் இதை பத்தி பேசுறதுனால நினைச்சுங்க, குழந்தைகளுக்கு மனசு நல்லா ஆழமா பதியும். அப்ப ஸ்டோரி டெல்லிங் கூட இதை வச்சு பண்ணலாம் இல்ல? ஸ்டோரி டெல்லிங் பண்ணலாம், டிராமாவுக்கு பண்ணலாம், கிளாஸ்ல வந்து டீச்சிங் எய்டா இதை கூட யூஸ் பண்ணலாம். ஆமா, இப்ப நீங்க டீச்சிங் எய்ட் பண்ணீங்க, பிரைமரிக்கு போறீங்க. பிரைமரிக்கு குழந்தைகளுக்கு ரெண்டு விதமான பாடம் இருக்கு. இப்ப நம்ம பெரும்பாலும் ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. இப்போ ஒன்னு ரெண்டுல ஒண்ணு போகுமா, ஒண்ணுல ரெண்டு போகுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இப்ப அந்த கேள்வி எப்படி வந்து கடன் வாங்குறது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லித்தரோம். அப்போ ஒண்ணு போவாதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒண்ணு கடன் வாங்கு பாரோ அப்படின்னு நம்ம சொல்லித்தரதா வந்து நம்ம பாடத்திட்டத்துல சொல்றாங்க. இப்ப அது மாதிரி சொல்லும் போது, ஆனா இன்னொரு இப்ப சீனா ஜப்பான்ல என்ன செய்யறாங்க, பாரோ கிடையாது கொடுக்குது. அது தங்கிட்ட இருக்கிற ஒண்ண அதுக்கு கொடுக்குது அப்படின்னு கொடுத்து பழகுது. அப்ப அவங்க கேக்குறான், ஒரு படத்தை எடுத்து காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டா, இது சேவலுடைய படம் தான் குழந்தை சொல்லுமா. ஆனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? சேவக்கோழின்னு சொல்லுவோம். என்ன ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்கு, இயற்கையாவே அதுக்கு ஒரு உருவத்துடைய வரைபடத்தை காட்டினாலே அதுங்களுக்கு ஏற்கனவே பார்த்த ஞாபகங்கள் அது மனசுல பதிஞ்சு அது அந்த உருவம் அதுக்கு பதிலா வெளிப்படுது. ஆனா அவன் என்ன சொல்லி தரான் தெரியுங்களா, அது போட்டோன்னு சொல்லு, அது கோழி இல்ல, கோழியுடைய படம்னு சொல்லு சொல்லி தரான். நம்ம அப்படி சொல்லி தரமா, கோழிங்கிறது மட்டும் தான் சொல்லிதான். இப்ப அது மாதிரி இது கோழியுடைய மாஸ்க். இப்ப இத மாட்டிக்கிட்டு நடிக்கிற ஒருத்தவன் கோழிய போல நடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லி தரணும். அப்ப இத வச்சு ஒரு சேவலும் கிளியும் ஒரு கதை கூட சொல்லலாம். தாராளமா. இப்போ சேவல் எங்க இருக்கும் அதிகப்படியுமா? வீட்டுகள்ல இயற்கையில சேவல் வந்து வாழ்றத வந்து நம்ம அதிகம் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம நிறைய கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், ஆனால் சேவல் இயற்கையாக இருக்கிறத நம்ம பார்க்கல ஆச்சுங்களா. அப்படி இருக்கிறப்ப நமக்கு இயற்கையான பறவையில குழந்தைங்களுக்கு காட்டலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. சேவல் எப்படி இருக்கும்? இப்போ பார்ட்ஸ் ஆஃப் பாடி சொல்லித்தரப்போம். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் பாடி சொல்லித்தரணுமா? தாராளமாக அந்தந்த ஓரத்தெல்லாம் போடும். இப்போ நம்மளுக்கு ஒரு சேவலுடைய உருவம் வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு நான் கருப்பு வச்சு முடிச்சு பண்ணிட்டு காட்ட போறேன். இப்ப இதுல சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள் எது என்ன இருந்தாலும் நீங்க அடுத்து இதை முடிச்ச உடனே நீங்க கேட்கலாம். சரிங்களா? இப்போ அங்கு தேவையில்ல, இந்த இங்க மட்டும் வேணும், ஒரு மூக்கு புள்ளி மாதிரி வேணும்.
இந்த கடைசியா கருப்பு வச்சுக்கிட்டு இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து கருப்பு பயன்படுத்தல, வெள்ளை மஞ்சள் யூஸ் பண்ணிருக்கோம், சிகப்பு யூஸ் பண்ணிருக்கோம், நீளம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப கருப்பு வச்சுக்கிட்டு நம்ம அங்க அங்க என்ன பண்ண போறோம், ஒரு கோடு மாதிரி போட்டு விட போறோம். அந்த வெள்ள வெள்ளையா தெரியுற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு அங்கங்க ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும். ஓகேங்களா? சார், குழந்தைகள் இத வச்சு அவங்களாவே இத வச்சு இப்ப கலர் பண்ணும் போது அவங்களுக்குள்ள இந்த கோழி எப்படி இருக்கும், அது என்னென்ன கலர் எல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களே வந்து அதை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த கலர் சென்ஸ் பத்தி, பொதுவாவே ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுத்தோம்னாலே கலர்ஃபுல்லா கொடுத்தோம்னா நம்ம ஒரு பச்சை வாழையில வெள்ள சாதம் மஞ்சள் கலர் சாம்பார் சோப்பு கூட்டு அப்படின்னு நம்ம சாப்பாடே வந்து கலர்ஃபுல்லா இருந்தாதான் நம்ம வந்து குழந்தைங்களும் சாப்பிடும், நமக்குமே அது வந்து ஒரு கலர்ஃபுல்லா கொடுக்கறதுங்கிறதுக்கான தாற்பயமே அதுதான். அது வந்து அவங்களுக்கு லைச்சு போகும், அதுல அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால இது வந்து குழந்தைங்களுக்கு கலர் சென்ஸ் ஒரு கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு கலர் இப்ப இது மோட்டார் சைக்கிள் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதான் குழந்தைகளுக்கு தன்னுடைய கை விரல்களை எப்படி பயன்படுத்துறது, இதுக்குள்ள கலர் நாலேஜ் எப்படி அவங்க கூட்டிக்கிறது, ஒரு கலர் இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகும் போது என்ன கலர் கிடைக்குது அப்படிங்கிற அந்த சென்ஸ் அந்த நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் அண்ட் இன்வென்ஷன் அப்படிங்குறவங்க எக்ஸ்ப்ளோர் அண்ட் இன்வென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறுபடியும் அவன் தன்னுடைய ஒரு பார்த்த ஒரு உருவத்தை தான் கையில இருக்கிற அந்த பொம்மைக்கோ அந்த பொருளுக்கோ அதை செஞ்சு அது கலர் அடிக்கிறது மூலியமா அவன் மனசுல அதனுடைய பிம்பங்கள் ஆழமா பதிஞ்சு போகுது. சரிங்களா? இப்ப அது மாதிரி இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்ப நமக்கு கோழி சரியாச்சு. இப்ப நம்ம கோழி கிளி உங்களுக்கு அதை சொல்லலாமா? இப்ப கோழி எங்கிறது வந்தது, கிளி எங்கிறது வந்தது, ஒரு நிமிஷம் பேசலாமா? நேரம் இருக்குங்களா? இருக்கு சார், பேசு. இருக்கு சார், சொல்லுங்க. முடிக்கலாம். இப்ப நீங்க தலையில தான் இவங்க கிளி, இது சேவன். நான் எங்க இருந்து வரேன்? வீட்டுல இருந்து வரேன். நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? ஆமா, காட்டுல ஒரு மரப்பொந்துல இருந்து வரேன். மரப்பொந்துனா மரத்தை நீ தோண்டி ஓட்ட போடுவீங்களா? ஏற்கனவே மரங்கொத்தி எல்லாம் போட்டு வச்சு ஓட்டைக்குள்ள இருந்து வரும். ஓ, நாங்களை எப்ப பார்த்தாலும் கூடுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. நாங்க கூடுக்குள்ளே இருப்போம். ஒண்ணு களிமண்ல கட்டின கூண்டு, இல்லைன்னா பேரம்புல பின்ன கூண்டு, ரெண்டு கூண்டுல போட்டு எங்களை அரைச்சி வச்சிருவாங்க. விட்டா போதும், மரத்துல ஏறி உட்காந்து கூடாங்க. வணக்கம். இது வரைக்கும் இந்த மாஸ்க் எப்படி செய்யறது அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க. இத வந்து செஞ்சு பாருங்க, அந்த ஸ்டெப்ஸ் எப்படி எல்லாம் இருக்குதோ அது திருப்பி வேணா ஒரு தடவை போட்டு பார்த்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுக்கு எழுதுங்க. அது அது எப்படி செய்யறது, இல்லையே வேற என்னமா அது பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க சந்தேகம் இருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஆமா, உங்க நீங்க குழந்தைங்க தப்பா செஞ்சதுன்னா உடனே புடுங்கி நானே செஞ்சு தரேன் கூடு சரியா ஓட்டலாம் சொல்லாதீங்க. அவங்க எப்படி ஒட்டுறாங்களோ, அவங்க எப்படி அதை மாஸ்கா கொண்டு வர்றாங்களோ அப்படி அவங்க கொண்டு வரட்டும். அவங்களோட கிரியேட்டிவிட்டி கொடுத்துருங்க. நீங்க பாரு பருந்து செய்ய சொன்ன நீ காக்கா செஞ்சு வச்சிருக்கேன்னு அவங்க சொல்லாதீங்க. ஏதோ ஒண்ணு அவங்க செய்யட்டும், செஞ்சு அவங்களுக்கு கையால அது என்னவா வருதுங்கிறத பண்ணுங்க. பெரியவங்க இதை பாத்துட்டு பெரியவங்க இது வந்து நாடகத்துல எப்படி பயன்படுத்தலாங்க, இல்ல வகுப்பறையில எப்படி பயன்படுத்தலாங்க, பின்னால உங்களுக்கு வேறு விதமான வகுப்புகள், இது பயன்பாட்டு முறைகளுக்கான வகுப்புகள் வந்து நாங்க செய்யறதா இருக்கோம். அதுல வந்து இதுக்கான சரி கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல குழந்தைங்களுக்கு கதை சொல்ற ஆக்டிவிட்டியா எப்படி இதை கன்வெர்ட், டீச்சிங் எய்டா இதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது, ஒரு மாஸ் ரேலி பண்ணும்போது அதுக்கான எப்படி பல்வேறு வழிமுறைகள் நாங்க அடுத்தடுத்த வர நிகழ்ச்சிகளை நாங்க சொல்ல இருக்கிறோம். அதுவும் இல்லாம இப்ப இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா வச்சு நீங்க ஒன்னொன்னா அப்படி பண்ணுங்க. அது அது வந்து ஒரு மெத்தட். இப்ப எங்களுடைய தயாரிப்ப சொந்த தயாரிப்பாவே நாங்க இத வந்து ஒரு இத்தனை ஸ்டெப்புகளை வந்து நீங்க சின்ன குழந்தைங்க பண்றாங்கன்னா கை வெட்டிக்கும் அப்படின்லாம் இல்லாம அதை வந்து கட்டிங் இந்த மாதிரி நீங்க நாங்க எடுத்து கொடுத்த ஒரு ஸ்டெப்பு
இது ஒரு இது அந்த பேஸ் அது எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த கட்டி. இப்ப எந்த மிருகமோ பறவையோ நீங்க செய்ய போறீங்களோ அதுக்கான காதோ இல்ல மூக்கோ என்னவோ அது அது வந்து தனியா. இப்ப இது வந்து மயிலுக்கான ஒரு எலி, இப்ப அந்த எலியோட காது அந்த எலிக்கான மீச அது அதெல்லாம் இதுல இருக்கும். அந்த எலியுடைய படம் இதுல இருக்கும், அந்த எலியுடைய படம் அதுல இருக்கும். இப்ப இருக்கும். அப்ப எப்படி இது ஸ்டெப்பா செய்யறோம் அப்படிங்கறது வழிமுறையும் இதுல இருக்கும். இது இப்ப எதுக்காகன்னா, இப்ப ஒரு குழந்தைங்க ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரே நேரத்துல ஒரு 100 பசங்க இந்த மாஸ்டர் பண்ணணும், குறைஞ்ச நேரத்துல பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க ஒரு 100 பசங்களுக்கு அந்த மாஸ்டர் செய்ய சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, அப்போதைக்கு எல்லாமே கட் பண்ணி ஒட்டி வெட்டி பண்ணுவோம். ஒரு இது குறைச்சபட்சம் குறைஞ்சவங்க செய்யறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அப்ப இது எளிமையா எப்படி செய்யலாம் அப்படிங்கறதுக்காக இந்த சின்ன சின்ன ஒரு வழிமுறைகளோட இதை வந்து நாங்க ஒரு கிட்டா வச்சிருக்கோம். இந்த கிட் வந்து எங்க கிட்ட இருக்குது. நீங்க எவ்வளவு கிட் வேணும், ஒரு 200 வேணுமோ, 300 வேணுமோ, எங்களுக்கு ஒரே நேரத்துல 500 வேணும்னா கூட எங்ககிட்ட எல்லாம், அதாவது முயல், பாகம், கிளி, பருந்து, யானை, நரி, சிங்கம், எல்லா விதமான மாஸ்கும் வந்து இருக்குது. இதனோட தொடக்க விலை 30 ரூபாயில இருந்து, அதாவது அந்த கேரக்டருக்கு கதாபாத்திரம் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை 100 ரூபாய் வரைக்குமான இந்த மாஸ்க் வந்து எங்ககிட்ட இருக்கு. இது வந்து உடனே இதை வாங்கி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது கிடையாது. முதல்ல இந்த சார்ட்ல வந்து அந்த மெத்தடை வந்து நீங்க செஞ்சு பழகுங்க. அப்படி உங்களுக்கு பெரிய நம்பர்ல உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கும் மற்றும் அரண் மின்னிதழ் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கிறோம். இன்றைய வகுப்பு இதோட நிறைவடையுது. நாளைய வகுப்பு ஜெகன் எடுக்க இருக்காரு. அவரு நாளைக்கு ஃபேஸ் மாஸ்க் எப்படி நியூஸ் பேப்பரை வச்சு ஃபேஸ்ல மாஸ்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி அவர் நாளைக்கு எடுக்க இருக்காரு. அதுக்கு தேவையான உபகரணங்கள் நாங்க அந்த போஸ்டர்ல போட்டிருக்கோம். இன்னும் பெருசா தேவைப்படாது. நியூஸ் பேப்பர், கோந்து, அதுக்கப்புறம் கலர், அவ்வளவுதான். இதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு இன்னொரு மாஸ்கோட உங்களை சந்திக்க இருக்கோம். இது சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் கேள்வி இல்லை சார். சரிம்மா, எந்த கேள்வி? ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஐயா. இதுவரை முகமூடி தயாரிப்பு பற்றி மிக அருமையாக பாடம் எடுத்து குழந்தைகளுக்கும் எளிதாக புரியும் வகையில் வகுப்பெடுத்தீர்கள். கனவுகளின் அடகு குழுவை திறம்பட நடத்தி வரும் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை இன்று சொல்லிக் கொடுத்த மாஸ்கை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது மாஸ்க் நாளை அனைவருக்கும் காண்பிக்கப்படும். ஏதும் சந்தேகம் இருப்பின் அரண் வெப் டிவி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதில் சந்தேகத்தை நீங்கள் பதிவிடலாம். ஐயா அவர்கள் நாளை தெளிவுபடுத்துவார். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.